இனி சம்ம ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். அவர் இருக்கும் பொழுது கொடுத்துருந்தா இன்னும் மற்றற்ற மகிழ்ச்சியை அடைஞ்சிருப்போம் நாங்க. ஆனா இப்போ அன்னியார் அவர்கள் வந்து பெற்றிருக்காங்க, எப்படி இருக்கு? பாச தலைவனுக்கு பத்மபூஷன், அதுதான் நாங்க சொல்லுவோம். என்னைய பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா சிறந்த மனிதர் அப்படிங்கிறதுக்காக வந்து கொடுத்துருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நாங்க ஒரு லிஸ்ட் போட்டோம், ஒரு 420 பேரை வந்து அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் தமிழ் சினிமாவில். அது மட்டும் இல்லை, பல்லாயிரக்கணக்கான சினிமா தொழிலாளிகளை வாழ வச்சிருக்கிறார். பத்மபூஷனால கேப்டனுக்கு அழகா, இல்ல கேப்டனால பத்மபூஷன் அழகானா, அது நிச்சயமாக வந்து பத்மபூஷன் கேப்டனாலதான் வந்து அதுக்கு பெருமை. அவார்டு வாங்கும் பொழுது மேல பார்த்தாங்க அப்படின்ட்டு கேப்டன் அவர்களோட ஆன்மாங்க தான் இருந்ததுங்க. கேப்டன் இன்னைக்கு 135வது நாள். ஓகே, ஏன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளுமே எண்ணிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே இந்த ஆன்மா இருக்குது, அதை வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா நாங்கள்லாம் வந்து அந்த பக்கம் போனோம்னா நிச்சயமாக உள்ளே போய் கும்பிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் வரும். ஒரு வைப்ரேஷன் இருக்குது, நல்லாவே தெரியுது. அங்கே வந்து இன்னும் லட்சக்கணக்கான பேர் வராங்க, ஒரு நாளைக்கு 10,000 பேர், 15,000 பேர்னு. என்ன காரணம் சார்? நிறைய சோசியல் மீடியாவும் ஒரு காரணம். அவர் இது செஞ்சார், அவர் அது செஞ்சார், ப்ளஸ் வந்து அவருடைய ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் வெளியில் வந்தது. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சி வேலையாக தெரிஞ்சுக்கொள்ள ஆதன் சேலை டவுன்லோட் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஆதன் சேலை மேலே அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட மீசை ராஜேந்திரன் இணைஞ்சிருக்காங்க. எப்பவுமே போல்டான விஷயங்கள்லாம், நிறைய கேள்விகள், அங்கிருந்து எதிர் பதில்கள் வரும் பொழுது ரொம்ப போல்டாகவே இருக்கும். அண்ணே வணக்கம். வணக்கம் முரளி. ஆதன் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். ரொம்ப நாளுக்கு பிறகு சந்திக்கிறேன், வணக்கம். கேப்டன் அவர்கள் பற்றி தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்ற பொழுது எங்களுக்கு எப்பவுமே அவர்கிட்ட இருந்தால் தொடங்குவோம், அவர்கிட்ட இருந்தால் நம்ம முடிப்போம். பத்மபூஷன் விருதை வந்து கேப்டன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அவர் இருக்கும் பொழுது கொடுத்துருந்தா இன்னும் மற்றற்ற மகிழ்ச்சியை அடைஞ்சிருப்போம் நாங்கள். ஆனால் இப்போது அன்னியார் அவர்கள் வந்து பெற்றிருக்காங்க, எப்படி இருக்குன்னு? பாச தலைவனுக்கு பத்மபூஷன், அதுதான் நாங்கள் சொல்லுவோம். சினிமாவுக்காக வந்து அவங்க வந்து விருது கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா சிறந்த மனிதர் அப்படிங்கிறதுக்காக வந்து கொடுத்துருக்கணும். ஏன்னா சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 78லேருந்து தமிழ் சினிமாவில் வந்து நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்தார். நிறைய இயக்குநர்களை அறிமுகப்படுத்தினார், திரைப்படக் கல்லூரி இயக்குநர்களை அறிமுகப்படுத்தினார், டெக்னீஷியன் அறிமுகப்படுத்தினார், நடிகர்களை அறிமுகப்படுத்தினார். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு லிஸ்ட் போட்டோம், ஒரு 420 பேரை வந்து அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் தமிழ் சினிமாவில். அது மட்டும் இல்லை, பல்லாயிரக்கணக்கான சினிமா தொழிலாளிகளை வாழ வச்சிருக்கிறார், அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெப்சியில் 24 கிராஃப்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஒவ்வொரு வகையில் வந்து கேப்டனால் உதவி பெற்றவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. சினிமாவில் வந்து நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா வந்துட்டு நடிகர் சங்கத்தை வந்து மீட்டெடுத்திருக்கிறாரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. சினிமா மட்டும் அல்லாமல் பொது வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலக அளவில் இந்த மாதிரி ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது. ஏன்னா நம்ம கூட நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கிறோம், 36-37 வருஷம் அவர் கூட நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். உதவின்னு கேட்டு வந்தால் உடனே உதவி செஞ்சிருவார். சாப்பாடுக்கு வந்து என்னென்னா பசின்னா உடனே சாப்பிட வச்சு அழகு பார்ப்பார். அதே மாதிரி செஞ்சதை வந்து சொல்லி காட்ட மாட்டேன், யாருக்கிட்டையுமே நான் இவருக்கு அவது செஞ்சேன் அவருக்கு இது செஞ்சேன்லாம் வந்து சொல்லி காட்ட மாட்டேன். அதே மாதிரி வந்து மனிதநேயம் அப்படின்னா அவர்கிட்ட நம்ம கற்றுக்கணும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து மரியாதை கொடுக்கறதும் அவர் தான். அவருடைய அந்த அரசியல் சினிமா இந்த ரெண்டுலேயும் ஒரு 40 கால அந்த பயணத்தில் அவர் மூலமாக ஒரு 1.5 கோடி பேருக்கு மேலே பயன்பெற்றிருக்கிறாங்க. அது வந்து லேடிஸ் ஆகட்டும், பெண்களுக்கு வந்து தையல் எந்திரம், இஸ்திரி பெட்டி, அதே மாதிரி ஆண்களுக்கு அப்படின்னு நம்மெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு 8 கோடி பேர் இருக்காங்கன்னா அதில் நிச்சயமாக ஒரு 1.5 கோடி பேர் வந்து அதில் வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க அவரால். அந்த அவருடைய சினிமா வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் 42 கால அந்த பயணத்தில். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து நிச்சயமாக வந்து வேற ஒரு நடிகர்கிட்டையோ வேற ஒரு எந்த ஒரு தலைவர்கிட்டையுமே நம்ம வந்து பார்க்க முடியாது. அவருக்கு வந்து அவர் இருக்கும்போது இந்த விருது கொடுத்துருந்தா நிச்சயமாக வந்து சந்தோஷமாக இருந்திருக்கும்.
எப்போவுமே வந்து நம்ம கவர்மெண்ட்டு மேக்சிமம் வந்து இல்லாதப்ப தான் நிறைய வந்து வந்து கௌரவப்படுத்துவாங்க. பட் இருந்தாலும் எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மத்திய அரசுக்கு நன்றி. பத்மபூஷனால் கேப்டனுக்கு அழகா இல்லை கேப்டனால் பத்மபூஷன் அழகானா அது நிச்சயமாக வந்து பத்மபூஷன் கேப்டனால் தான் வந்து அதுக்கு பெருமை. இது வந்து கொஞ்சம் காலம் தாழ்த்தி கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து இப்போ வந்து அவங்க கொடுத்தது வந்து நிச்சயமாக வந்து அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து பிற மொழிகளில் நடிக்காத ஒரே ஹீரோ இவர் தான். இப்போ அவர் கூட பயணம் பண்ண நிறைய நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லையுமே பண்ணியிருப்பாங்க. பட் தமிழில் மட்டுமே நடித்த ஒரே ஹீரோ இவர் தான். நிறைய அவருக்கு வாய்ப்புகள் வந்தது. ஏன்னா ஆக்ஷன் ஹீரோ தெலுங்குலலாம் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க, அவர் போகவே இல்லையே. ஸோ இன்றைக்கி வந்து தமிழன் வாழ்கின்ற அனைத்து பகுதியிலும் அது உலகம் முழுவதிலும் சரி, முக்கியமாக இலங்கை தமிழர்களுடைய நெஞ்சில் வந்து அவர் ஆழமாக பதிஞ்சிருக்கிறார். ஏன்னா வந்து அவர் பையனுக்கே வந்து அந்த பிரபாகரன் அந்த பேர் வச்சதுக்கு பிறகு ப்ளஸ் நிறைய வந்து இலங்கை தமிழர்களுக்கும் உதவி செஞ்சுருக்கிறார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நிச்சயமாக இதை வந்து அவங்க முன்கூட்டியே செஞ்சுருக்கணும். பட் காலதாமதமாக கொடுத்துருக்குறாங்க. எனிவே மத்திய அரசுக்கு நன்றி. சார், மத்திய அரசை பற்றி பேசும்பொழுது கேப்டன் அவர்கள் மேலே ஒரு அதாதீத ஒரு அன்பு ஒன்று இருக்குது சார். ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா மோடி அவர்கள் எப்போ வந்தாலும் சரி விஜயகாந்த் அவர்களை சந்திக்கும் பொழுது அந்த சிரிப்பில் வந்து ஒரு போலித்தனம் இருக்காது. கேப்டன் அவர்களை பார்த்தா யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது. அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் அந்த ஒரு பாண்டிங் பார்க்கும் பொழுது எப்படி சார் இருக்கு? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு முழுதும் வந்து நம்மளுடைய பிரதமர் மோடியை வந்து மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் ரீச் பண்ண வச்சது வந்து கேப்டன் தான். அந்த எலெக்ஷன் டைத்தில் அவங்களோட பிஜேபியோட நம்ம கூட்டணி இருக்கும்போது அவர் ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது தமிழ்நாட்டை வந்து மோடின்னு கொண்டு போய் ரீச் பண்ணது அவர் தான். ஸோ வந்து அவருடைய ஃபஸ்ட்டு பதவியேற்பு விழாவு கூட நம்ம தலைவர் அங்கே போயிருப்பார். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, கேப்டன் போன உடனே அவரை வந்து கட்டி பிடிப்பார், பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அறிமுகப்படுத்தி வைப்பார். ஸோ வந்து என்னென்னா அந்த பாண்டிங் வந்து இயற்கையாகவே ரெண்டு பேருக்குமே வந்து இருந்துச்சு. ஏன்னா கேப்டனை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு 6 வருஷத்தில் வந்து எதிர்க்கட்சி தலைவராகி அது இல்லாமல் அவருடைய அந்த சோசியல் ஒர்க்கு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எவ்வளவோ நடிகர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்களே, பட் கேப்டன் அளவுக்கு ரீச் ஆனது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வந்து 1-2 பேர் தான். ரஜினி சார் இந்த மாதிரி, கேப்டனு அமிதாப் சார் இந்த மாதிரி தான் இருக்காங்களே தவிர, ஏன்னா இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா தெலுங்கில் இருக்கிறாங்க, ஆந்திராவில் இருக்காங்க, அவங்களாம் வந்து இந்தியா ஃபுல்லாகவே வந்து நம்ம ரீச் ஆகலையே. ஸோ வந்து கேப்டனுக்கும் நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களுக்குமே ஒரு நல்ல பாண்டிங் வந்து ஆரம்பத்திலிருந்தே இருந்தது. பட் எங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம் என்னென்னா திரு மோடி அவர்கள் வந்து கேப்டன் தலைவர் அவர்களை வந்து பார்க்க வரல, உடம்பு சரியில்லாத நேரத்தில் வந்து பார்க்க வரல. ப்ளஸ் வந்து அவருடைய டெத்துக்கு வந்து யாருமே வந்து அங்கேருந்து வரல. ஸோ அதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு சின்ன மன வருத்தங்கள்லாம். பட் இந்த பத்மபூஷன் விருது மூலமாக அந்த வருத்தங்கள்லாம் கொஞ்சம் இதாகி போச்சு. ஸோ அது கூட வந்து அவங்க இந்த தேர்தல் சமயத்தில் தான் அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் வந்து அரசியல் இருக்கலாம். ஏன்னா 90% வந்து அரசியல் இருக்கும், 10% தான் உண்மையாக இருக்கும். ஸோ வந்து எனிவே வாழ்த்துக்கள். இல்லை, அவரோட மறைவுக்கும் மோடி அவர்கள் எக்ஸ்எல்எத்தில் ஒரு பதிவிட்டிருந்தாரு. எக்ஸ்எல்எத்தில் பதிவிட்டிருந்தாரு. முக்கியமாக இங்கே வந்து திருச்சியில் ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து கேப்டனை பற்றி நல்லா பேசினார், எல்லாமே பண்ணார். பட் வரல. மற்ற விஷயங்கள்லாம் பண்ணாங்க அவங்க. ஓகே. பட் அவங்களுடைய வேலைப்பாடுகள் அவங்க வந்து இந்தியா முழுதும் வந்து பார்க்கணும். ஸோ அந்த ரீசன் கூட இருக்கலாம். இருந்தாலும் அவருடைய ரெப்ரஸன்டேட்டிவாக யாராவது ஒரு ஆள் அனுப்பிச்சிருக்கலாம். பட் வந்தாங்க பிஜேபியிலேருந்து. ஒன்று வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் திரு எல் முருகன் வந்தாங்க, பிஜேபியில் இருந்து அண்ணாமலை அவர்கள் உடனே வந்தாங்க, ப்ளஸ் வந்து வானதி சீனிவாசன் அந்த மேடம் வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. பட் ஏன்னா அவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக அங்கேருந்து டெல்லியிலேருந்து ஒருத்தர் வரலங்கிறது ஒரு சின்ன வருத்தம் தான். ஓகே, நீங்கள் பேசும்பொழுது சொன்னீங்க இதுலேயும் அரசியல் இருக்குது அப்படின்ட்டு. தேமுதிகவோட உதவி இப்போ அவங்களுக்கு தேவைப்படுது? அப்படி இருந்ததுன்னா நம்ம இப்போ வந்து கூட்டணியை வந்து இது பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ பொதுவாகவே வந்து அரசியலில் வந்து நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. பட்டு இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அப்படி ஒன்றும் தெரியல, தேவைப்படுமா அப்படிங்கிற மாதிரி தெரியல. எதனால சார்? ஏன்னா இப்போ கொடுத்ததுலேயும் வந்து நீங்கள் இவ்வளோ அரசியல் இருக்குது அப்படின்றத. இல்லை, அரசியல் இருக்குன்னா நான் என்ன சொல்லேன்னா, ஒருத்தர் வந்து இப்போது ஒரு விருது கொடுக்குறோம்னா இங்கே அரசியல் வந்து என்னென்னா அங்கே உள்ளதில் இருக்கலாம். வந்து இந்த மட்டும் அரசியல் கிடையாது, அதிகாரிகள் மத்தியிலும் அரசியல் இருக்கும். அந்த லாபி வந்து அரசியல்ன்னா பொலிட்டிக்கலில் மட்டுமே கிடையாது, அஃபிஷியல் டைமில் இதில் கூட இருக்கலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி நான் சொன்னோம்னு நினைச்சேன். இப்போ நம்ம வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தை கூட சொல்லலாம், திரு சிரஞ்சீவி சார் அவர்கள் கூட கொடுத்தாங்க. இப்போ அவருடைய பிரதர் வந்து பவன் கல்யாணம் வந்து பிஜேபியோட வந்து கூட்டணி வச்சிருக்கிறாரு ஆந்திராவில். ஸோ அதனால் கொடுத்துருக்கலாம் நம்ம சொல்லலாம். நம்ம வந்து என்னென்னா பாலிடிக்ஸ் அரசியல் வந்து அதில் மட்டும் கிடையாது, அதிகாரிகள் வர்க்கத்திலுமே இருக்குது. ஸோ வந்து சில நான் தான் சொல்கிறேன், சில விருதுகள் வந்து உண்மையாகவே கிடைக்குது. அந்த மாதிரி கேப்டனுக்கு அது உண்மையாக கிடைச்சிருக்கு. ஓகே, அங்கே விருந்தோம்பல் எப்படி சார் இருந்தது அன்னியார் அவர்களுக்கு? ஏன்னா நாங்கள் விஷுவலாக பார்க்கும் பொழுது ஒரு நல்ல மரியாதையை நாங்கள் பார்த்தோம். ஆமாம், அந்த விருந்தோம்பல் அப்படின்றது அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, எப்படி அவங்க மதிப்பில்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் லேடி லீடர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்மி தான். இது வந்துட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி மேடம், அந்த பக்கம் யூபி பக்கத்தில் மாயாவதி மேடம், அப்புறம் தமிழ்நாட்டில் அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க, பட் இப்போ நோ மோர். இப்போ வந்து அன்னியார் அவர்கள் இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய லேடிஸ் லீடர்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான், 3-4 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ வந்து அன்னியார் அவர்கள் வந்து எல்லா லெவலுமே வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஓகே, ஸோ நேற்று நீங்கள் நானும் அந்த விஷுவலாக பார்க்கும்போது அவங்க வந்து எல்லா அந்த திரு மோடி அவர்களை பார்க்கும்போதும் சரி, அமித்ஷா அவர்களை பார்க்கும்போதும் சரி, அவங்கள வந்து அந்த மரியாதை செலுத்திட்டு அப்புறம் வந்து அம்மையார் ஜனாதிபதி அம்மையார்கிட்ட போய் அந்த அவார்டு வாங்கிட்டு, பட் அவங்க ஒரு செய்கை பண்ணாங்க, அது நீங்கள் வந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க, அதை வாங்கிட்டு அப்படி மேலே பார்த்தாங்க. ஸோ அது வந்து நிச்சயமாக வந்து என்னென்னா கேப்டன் அந்த நினைவு தான் அவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்திருக்கு. ஸோ அதனால தான் அவங்க அதை வாங்கிட்டு அப்படி மேலே பார்த்தாங்க. நீங்கள் அந்த விஷுவலாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து நிச்சயமாக ஏன்னா இப்போ நம்ம திரு ஏஆர் ரகுமான் அவர்கள் அந்த அவார்டு ஆஸ்கார் அவார்டு வாங்கிட்டு எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொன்ன மாதிரி, ஸோ இதில் வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அவங்க வந்து அதில் கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நல்லாவும் இருந்துச்சு. ஓகே சார், அந்த நீங்கள் சொன்னீங்க அந்த அவார்டு வாங்கும்பொழுது மேலே பார்த்தாங்க அப்படின்ட்டு, கேப்டன் அவர்களோட ஆன்மாங்க தான் இருந்ததுங்களா சார்? எனக்கு தெரிஞ்சு கேப்டன் இன்னைக்கு 135வது நாள். ஓகே, ஏன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளுமே எண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இப்போ ஒரு முக்கால் அவருக்கு முன்னாடி கூட சார் ஒரு 100 வயது முதியவர் கூட அங்கே போய் நின்று கும்பிட்டு கீழே விழுந்து கும்பிட்டுட்டு வர்றாரு. ஸோ பற்றி அவர் தெய்வமாக ஆயாச்சு, அவர் கேப்டன் வந்து அவர்கள் தெய்வமாக ஆயிட்டார். இப்போ வந்து இப்போ நம்ம ஊர் சைட்லலாம் என்னென்னா பொதுவாகவே கிராமத்து சைட்லலாம் என்னென்னா ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த சமாதி பக்கம் போகவே விட மாட்டாங்க, பயமுறுத்துவாங்க, போகாதீங்க. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் நம்மளெல்லாம் அந்த மாதிரி வீட்டில் சொல்லுவாங்க, அந்த பக்கம் போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு. பட் இவர் பொறுத்த வரைக்கும் இவருடைய அந்த நினைவிடத்துக்கு வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வர்றாங்க, இன்னும் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவரை வந்து ஒரு சாமியாகவே ஆக்கிட்டாங்க. அது வந்து உண்மையிலே அந்த ஆன்மா இருக்குது, அதை வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா நாங்கள்லாம் வந்து அந்த பக்கம் போனோம்னா நிச்சயமாக உள்ளே போய் கும்பிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் வரும், ஒரு வைப்ரேஷன் இருக்குது, நல்லாவே தெரியுது எனக்கு வந்து அதில் வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லாவே தெரியுது, ஒரு வைப்ரேஷன் இருக்குது. இன்றைக்கி வந்து உலக தலைவர்கள் நினைவிடத்தில் வந்து இன்றைக்கி வந்து லிங்காயின் புக் ஆஃப் ரெக்கார்டுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து இப்போ 125 நாளில் 15 லட்சம் பேர் வந்து பார்த்துருக்குறாங்க, சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறது வந்து உலகத்திலே வந்து இந்த ஒரு தலைவருக்கு தானே அவங்களே வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. அவங்க சும்மா ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, அவங்க அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அப்படி தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆன்மா இருக்குது. அதில் வந்து நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே பார்க்குறோம். ஏன்னா முத நாள் வந்து அவர் அந்த கருடன் வந்தது, அடுத்து வந்து 11வது நாள் சாமி கும்பிடும்போது நாங்கள் அங்கே தான் இருக்கிறோம், மேலே கருடன் பிறந்தார். 16வது நாளும் சாமி கும்பிடும்போது கருடன் பிறந்தார். அவருடைய படத்திறப்பு விழா 28வது நாள் நடத்துனாங்க, அப்போவும் கருடன் வந்து சுற்றிச்சு. 30வது நாளும் கருடன் சுற்றிச்சு, 100வது நாளும் கருடன் சுற்றிச்சு. இப்போ மே 1ஆம் தேதி அந்த தொழிற்சங்கத்திலிருந்து சார்பாக வந்து கொடியேற்றினாங்க, அந்த அன்னியார் அவர்கள் எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் கொடியேற்றினாங்க. கொடியேற்றும் போதும் கூட கருடன் சுற்றிச்சு, ரொம்ப தாழ்வாக சுற்றிச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 120 ஷாட்ஸ்ன்னு வெடியில் சொல்லுவாங்க பட்டாசில், 120 ஷாட்ஸ் வெடிச்சுக்கிட்டே இருக்குது, வெடிச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துலையே வந்து கருடன் சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த பட்டாசு போட்டாலே வந்து இப்போ பறவைகள் வராது, ஆனால் இது வெடிச்சு முடிஞ்சதுக்கப்புறமும் அது சுற்றிக்கிட்டு இருக்கு. சரி, ஸோ நிச்சயமாக வந்து அவருடைய ஆன்மா இருக்குது, அது வந்து நம்புகிறவங்களுக்கு அது வந்து கரெக்டு, நம்பாதவங்களுக்கு நம்ம அது ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் வந்து நிச்சயமாக அது இருக்குது. அது இப்போ அவர் ஆன்மான்னு கிடையாது, இப்போ நம்ம வீட்டில் உள்ள யாராவது இறந்தால் கூட நம்மளுடைய அப்பாவோ அம்மாவோ பாட்டியோ தாத்தாவோ இருந்தால் கூட ஆன்மா கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது.
ஓகே, எனக்கு கொஞ்சம் நேரம் பிளாங்க் ஆகிட்டேன் சார். எல்லாருமே ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க, மெரினால இடம் கொடுத்துருக்கணும் அப்படின்ற விஷயம். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சில விஷயங்கள் சார், அங்கே கொடுத்துருந்தா கூட இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்காது, இவ்வளோ அற்புதங்கள் நடந்திருக்காது அப்படின்னா, இப்போ அந்த வருத்தம் இல்லையா உங்களுக்கு? இல்லை இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கலைவாணர் அரங்கத்திலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் மெரினா. ஆமாம், நிறைய தலைவர்களை அங்கே வச்சுட்டு அங்கே இருந்து தான் எடுத்துகிட்டு போனாங்க. 1.5 கிலோமீட்டர் தான் வந்து ஊர்வலமாக போனாங்க. பட் கேப்டனை பொறுத்த வரைக்கும் 11 கிலோமீட்டர் தீவுத்தடலேருந்து, அந்த 11 கிலோமீட்டரும் வந்து அவ்வளோ கூட்டம் வந்தது. அவங்கெல்லாம் வந்து அந்த தலைவர்கள்லாம் ஆட்சியில் இருந்தவங்க, அதிகாரத்தில் இருந்தவங்க. பட் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் கிடையாது, அதிகாரத்திலையும் கிடையாது. அந்த இடம் வந்து கொடுக்கலங்கிறது வருத்தம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து ஃப்ரீயாக அரசு இடத்துல தான் இருக்காங்க. பட் கேப்டன் அவர்கள் அவருடைய சம்பாத்தியம் பண்ண, அவருடைய உழைச்ச காசில் வாங்கின இடத்துல அவர் வந்து வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நிச்சயமாக வந்து அந்நியார் அவர்களை பாராட்டணும். ஏன்னா அவங்க வந்து கேட்கவே இல்லை, எங்களுக்கு வந்து அரசு இடம் கொடுங்க, பீச்சில் இடம் கொடுங்க அப்படிலாம் கேட்கலை. கேட்கலை, கோர்ட்டுக்கும் போகலை, நீதிமன்றத்தும் போய் நாடலை. ஏன்னா நம்ம நிறையா இதில் நம்ம பார்த்துருக்கோம், கோர்ட்டுக்கு உடனே போயிடுறது, நீதிமன்றத்தை நாடுறது, அதெல்லாம் இவங்க எதுவுமே செய்யலை, கேட்கவும் இல்லை. பட் சொந்த இடத்துல வந்து அதை வச்சதில் வந்து எல்லாருக்குமே அது சந்தோஷம்தான். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய தலைவர்கள் நினைவிடம் வந்து போய் பார்த்தோம்னா சமாதின்னு தான் இருக்குமே தவிர, இதில் ஒன்றில் தான் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா விஜயகாந்த் டெம்பிள்னு இருக்குது. அந்த இடமே வந்து அப்படி ஆயிடுச்சே. இப்போ வந்துட்டு கோயம்பேடு அப்படின்னாலே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய அந்த அந்த நினைவிடம் அப்படிங்கிறது ஒரு லேண்ட்மார்க்காக ஆயிடுச்சு. ஏன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டே மாற்றினவங்க அந்த அரசு. பல காரணங்கள் அதில் இருக்குது, இந்த பொலிட்டிக்கலும் இருக்குது அதில். இன்றைக்கி வந்து அது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு புண்ணிய ஸ்தலம். வந்து கோயம்பேடுன்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலும் அதில் விஷ்ணுவும் இருக்கிறாங்க, எதிரெதிராகவே இருக்குது. மிக பிரம்மா, அது வந்து ராமர் வந்து போன இடம்னே சொல்லுவாங்க. இந்த கோயம்பேடை வந்து ராமர் வந்து போன இடம். நீங்கள் அந்த கோயிலில் ராம அந்த சிவன் கோயில் விஷ்ணு கோயில்லாம் இருக்காங்க. ஸோ வந்து இது வந்து எனக்கு தெரிஞ்சு போகிற அந்த காலப்போக்கில் வந்து இது ஒரு புண்ணிய ஸ்தலமாக கூட மாறிடும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க, சாப்பிட்டுட்டு போகிறாங்க, அவங்க குறைகளை வந்து சொல்லிட்டு போகிறாங்க. பிறந்த குழந்தைகளை வந்து 3 நாளில் எடுத்துகிட்டு வந்து அவர் சமாதியில் வச்சு கும்பிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. கல்யாண பத்திரிகையை வந்து அடித்து இங்கே கொண்டு வச்சு கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. பசங்க பாஸ் பண்ணால் அதை கொண்டு வச்சு கும்பிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்மளுடைய கேபிஒய் பாலா அவர்கள் அவார்டு வாங்கிட்டு வந்து அந்த அவார்டை இங்கே வச்சு அதை கும்பிட்டு எடுத்துகிட்டு போகிற நேரத்தில் ஒரு அம்மா வந்து தன்னுடைய குழந்தைக்கு படிப்பு செலவுக்காக பணம் கேட்குது, அவர் பாக்கெட்டில் இருந்து என்னென்னு கேட்க பார்க்கவே இல்லை, 52,000 53,000 பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சொல்கிறாரு, நான் எந்த இடத்துல எப்படி இருந்து நான் கொடுக்குறேன் பாருங்கன்னு கையை காட்டிட்டு சொல்கிறாரு. ஸோ வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விதையை விற்றுட்டு போயிட்டார் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அது வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறையா நடிகர்கள் சாப்பாடு போட்டுட்ருக்கிறாங்க. ராஜேஷ்மன் ஒரு வில்லன் நடிகர் போட்டுட்ருக்கிறாரு. அந்த பக்கம் ராயபுரத்தில் பார்த்தீங்கன்னா தீனான்னு ஒரு நடிகர் போட்டுட்ருக்கிறாரு. நிறைய நடிகர்கள் வந்து இப்போ வந்து உதவி செய்யணும்னு ஒரு மனப்பக்குவம் வந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு ஒரு விதை போட்டவர் வந்து கேப்டன் தான். ஏன்னா திரு அம்மா கிரீசன் சிவா அவர்கள் ஒரு நாள் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது, தயாரிப்பாளர் வந்து மறைஞ்ச நம்மளுடைய பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவில் போயிட்டு வரும்போது கேப்டன் வந்து சொன்னாராம், செத்தா இந்த மாதிரி மனுஷன் மாதிரி சாவுனியா அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் வந்து சொன்னாராம். எம்ஜிஆர் சாவில் வந்து அட்டன் பண்ணிட்டு, இது மாதிரி ஒரு நம்ம வந்து வாழ்ந்தோம், நம்ம இறப்பு இந்த மாதிரி அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம், இறப்பு சரித்திரமாக இருக்கணும்னு சொன்ன மாதிரி இவர் வந்து அதை பார்த்துட்டு வரும்போது சொல்லிட்டு அடக்கம் பண்ணிட்டு எம்ஜிஆர் சாவுக்கு போயிட்டு வரும்போது சொன்னாரான், செத்தா இந்த மாதிரி சாவுனியா அப்படின்னு. ஸோ இப்போ அந்த அளவுக்கு அதை விட எனக்கு தெரிஞ்சு அதை விட மேலேயே வந்து அவரை வந்து அச்சீவ் பண்ணிட்டார் கேப்டன் அவர்கள். அவருடைய டெத்துலேயும் சரி, அவருடைய வாழ்க்கையிலும் சரி, மேலேயே வந்து அச்சீவ் பண்ணிட்டார். ஏன்னா வந்து அந்த தலைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம், 8 நாள் 10 நாள் அப்படி தான் வந்து கூட்டம் வந்தது, 1 மாதம் அப்படி தான் கூட்டம் வந்தது. பட் அங்கே போகிறவங்களுக்கு சாப்பாடு கிடையாது. பட் இங்கே அப்படி கிடையாது, வர்றவங்க வந்து கும்பிட்டுட்டு வந்த உடனே சாப்பாடு. எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு தெரியாது, 1000 பேர் வர்றாங்களா இல்லை 5000 பேர் வர்றாங்களா 10000 பேர் வர்றாங்களேன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு பக்கம் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து அந்நியார் வந்து தொடர்ந்து நடத்திட்டுருக்காங்க. முதல்ல அது பெரிய பாராட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்தே ஆகணும். சாப்பாடு அப்படின்னா சினிமாவில் வந்து A to B, C வரைக்கும் ஒரே கேட்டகரியில் போட்டது வந்து அழகு பார்த்தது வந்து கேப்டன்னா பசின்னு போனால் சாப்பாடு போடவர், அது தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம்.
இது வந்து இப்போ நம்மளே ஒரு ஜோசியம் பார்த்தா கூட உனக்கு வந்து அதில் நிவர்த்தி பண்ணணும்யா, நீ ஒரு கோயில் பக்கத்தில் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடியா நிவர்த்தி ஆயிடுவான்னு நமக்கு சொல்லுவான் ஜோசியக்காரன். ஸோ இவங்க வந்து 1000 கணக்கான பேரை தாண்டி 1000000 கணக்கான பேருக்கு இப்போ சாப்பாடு போட்டாங்க. நிச்சயமாக அவங்க நல்லா இருப்பாங்க, சந்ததிகள் நல்லாயிருக்கும். அதுதான் சார் எங்களுக்கும் ஒரு கேள்வியாகவுமே இருக்குது. எம்ஜிஆர் அவர்கள், அம்மையார் அவர்கள், அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள், அவங்க சமாதிக்கெலாம் போகாத ஒரு கூட்டம் இன்ன வரைக்கும் தன்னோட சொந்தத்தில் தன்னோட குடும்பத்தில் ஒருத்தர் இல்லாத ஒரு விஷயம் மாதிரி அங்கே வந்து இன்னும் 10000000 பேர் வராங்க. ஒரு நாளைக்கு 10000 பேர் 15000 பேர்னு என்ன காரணம் சார், என்ன அதுதான் அந்த ஒரு இல்லை ஆக்சுவலி வந்து என்னென்னா சோசியல் மீடியா வந்து அவருக்கு வந்து முதல்ல வந்து நெகட்டிவாக இருந்தாங்க. ஆமாம், பட் இப்போது சோசியல் மீடியா வந்து பாசிட்டிவாக ஆகிட்டாங்க. எப்போவுமே ஒரு மனிதர் இருக்கும்போது அருமை தெரியாது, அவர் இல்லாதப்போ தான் அவருடைய அருமை தெரியும். நிறைய சோசியல் மீடியாவும் ஒரு காரணம், அவர் இது செஞ்சார், அவர் அது செஞ்சார், ப்ளஸ் வந்து அவருடைய ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் வெளியில் வந்தது. ஸோ வந்து தன்னுடைய ஏர்னிங்கில் தன்னுடைய சம்பாத்தியத்தில் ஒரு 70-80% வந்து அவர் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டார். அது இப்போ தான் மக்களுக்கு தெரியுது. அதனால் வந்து மக்கள் வந்து அவரை வந்து தன் சொந்தத்தில் ஒரு இது நடந்த மாதிரியே வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா நான் வந்து இப்போ தம்பி விஜய பிரபாகரன் அந்த பிரச்சாரத்துக்கு நான் போனேன், நம்மளுடைய தம்பி சண்முக பாண்டியன் கூடயே தான் நான் இருந்தேன், அவருடைய கூடயே தான் பிரச்சாரத்துக்கு போனேன். அவர் போக இடங்கள்லாம் இப்போ வந்து இப்போ அவர் லேடிஸ் வந்து கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. கேப்டன் மறைவு 100 நாள் ஆனதுக்கு பிறகும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த வீட்டு பிள்ளைகளை வந்து பார்க்குற மாதிரி அவங்கள கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. இந்த தம்பியும் வந்து கிரவுண்ட் லெவல் ரூட் லெவல் வரைக்கும் இறங்கி போகிறார். எல்லாருமே பிரச்சாரம் வந்து வண்டியில் தான் போவாங்க, இவர் என்னென்னா இறங்கி மக்களோட மக்களாகவே போனார். ஸோ அவங்க வந்து அப்போல்லாம் வந்து அவங்க என்ன விருதுநகர் மாவட்டம் இங்கேருந்து கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ அந்த தாக்கம் எப்படி இருக்குது பாருங்களேன். அப்போ கூட அந்த எழுத்து நின்ன அம்மையார் ராதிகா மேடம் கூட அனுதாபம் அப்படி இப்படிலாம் அவங்க பேசுனாங்க. அதாவது அவங்க அதில் ஒரு வார்த்தையை கூட சொல்கிறாங்க, அம்மையார் ஜெயலலிதா இறந்தது வந்து அனுதாபமாக மாறலையே அப்படிலாம் சொன்னாங்க. நீங்கள் ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா வந்து கேப்டன் அளவுக்கு உதவி செஞ்சுருக்காரா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும், புரியுதுங்களா? அவங்க போகிற போக்கில் ஒரு இதை சொல்லிட்டு போகிறாங்க, அது சொல்லக்கூடாது. ஏன்னா தேர்தலில் நிற்கிறவங்க நீ அரசியல் பேசலாமா தவிர கேண்டிடேட்டை பற்றி பேசக்கூடாது. இப்போ நானும் 3 தடவை தேர்தலில் நின்று வந்தேன், சட்டமன்ற தேர்தலில் 3 தடவை நம்ம கட்சி சார்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக நிற்கிறேன். அதுக்காக நான் வந்து என்னை எழுத்து நிற்கிற கேண்டிடேட்டை நம்ம வந்து பர்சனலாக வந்து நம்ம அட்டாக் பண்ணக்கூடாது. அவர் நிற்கிற அரசு கட்சியை சார்ந்தவங்கன்னு அரசியலை பேசலாம், நீங்கள் அவங்க எந்த கட்சியில் சார்ந்து நிற்கிறாங்களோ அந்த கட்சியை பற்றி நம்ம அரசியல் பேசலாம். ஸோ இந்த ஒரு மெச்சூரிட்டி கூட இல்லாத இவங்க தம்பி பிரபாகரனுக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னா சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து வந்து அவாய்ட் பண்ணணும், கண்டிப்பாக, புரியுதுங்களா? இப்போது அது ரிசல்ட் வரும்போது மக்கள் வந்து அதை வந்து காட்டிடுவாங்க, யாருக்கு என்ன அப்படிங்கிறத மக்கள் காட்டுவாங்க. சார் விரிவாக பேசுவோம் அதை பற்றி சார், கண்டிப்பாக. இப்போது தமிழ் சங்கத்தின் பாராட்டு விழா சார், எனக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழ்நாட்டில் அது ஆரலை சார். இன்னும் கேப்டன் அவர்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே இருந்துக்கிட்டு இருக்குது. அவருக்கு வருஷ வருஷம் ஒரு பாராட்டு விழா, மாதம் மாதம் ஒரு பாராட்டு விழா எடுத்தாலும் மக்களுக்கோட அந்த இது குறையாது, அந்த ஒரு ஆர்வம் குறையாது, மகிழ்ச்சிக்கு வந்து அளவே இல்லை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்குது. எங்களுக்கு இருக்குது பொதுவாக பார்க்கும் பொழுது, உங்களுக்காக இருக்கட்டும், கட்சி நிர்வாகிகளாக இருக்கட்டும், அந்நியாருக்காக இருக்கட்டும், அந்த வருத்தம் இருக்கா? இல்லை இல்லை, அது நீங்கள் ஏதோ ஒரு குறையினா டைரெக்டாக சொல்ல வேண்டியது தானே. நடிகர் சங்கம் வந்து சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணலைங்கிறத கரெக்டாக சொல்ல வேண்டியது தானே, ஏன் இன்டெரக்டாக நீங்கள் கேட்குறீங்க? இல்லை ஏதோ ஒரு இல்லை இல்லை, அது கண்டிப்பாக இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா எத்தனையோ நடிகர்களை வாழ வைத்தவர், அவர் பிரச்சனைகளை சால்வ் பண்ணவர், நடிகர் சங்கத்து பிரச்சனையை சால்வ் பண்ணவர், அவருக்கு வந்து அவங்க ஒரு சரியான ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கல. அது வந்து ஏன்னா இதை வந்து நடிகர் தியாகு அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார். ஏன்னா வந்து அவர் வந்து எனக்கு அந்த வருத்தம் இருக்குது, அவரை வந்து நம்ம வந்து ஒரு நடிகர் சங்கத்தில் உள்ளவங்க ஒரு ஓப்பன் வேனில் நிறைய நடிகர்கள் போய் நாடக நடிகர்களும் போனோம். ஏன்னா நாடக நடிகருக்கும் அவர் செஞ்சுருக்கிறார், அதையும் அவர் தியாக சார் சொல்லியிருக்கார். நாடக நடிகர்கள், சினிமா நடிகர்கள் அத்தனை பேருமே அவரை வந்து நம்ம வந்து நடிகர் சங்கம்னு ஒரு ஃப்ளெக்ஸை பிடிச்சி ஒரு மரியாதையை அவருக்கு சரியாக செஞ்சுருக்கணும். வந்து நடிகர் சங்கம் அந்த கூட்டத்தில் கூட என்னையை வந்து கூப்பிட்டாங்க. இப்போ அதுவும் 19 நாள் கழித்து அவருக்கு நினைவு இந்த இது பண்ணாங்க நடிகர் சங்கத்தில். அப்போது வந்து தியாகு சாரை கூப்பிட்டாங்க, பட் தியாகு சார் நான் போகலை, எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது, நான் போகலைன்னு கூட அவர் பேட்டியிலே வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறார். பட் இதெல்லாம் மறந்து எங்கள் அன்னியார் அவர்கள் அந்த 19வது நாள் நடிகர் சங்கம் வச்ச அந்த நிகழ்ச்சியில் கூட அவங்க சொன்னாங்க, வந்தவங்களுக்கும் நன்றி, வராதவங்களுக்கும் நன்றி, அவங்கவுங்களுக்கு வேலைகள் இருந்திருக்கும், அதனால் அவங்க வராமல் இருந்தாங்கன்னு சொல்லி அவங்களும் வந்து அதை வந்து அப்படி நாசுக்காக ஒரு இது சொன்னாங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும்
நாங்கள் அவருடைய தொண்டர், அவருடைய ரசிகர்கள், அவருடைய கட்சியில் நிர்வாகிகள் அப்படிங்கிற போது எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வருத்தம் இருக்கத்தான் செய்யுது. அது கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அவர் நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது திரு சிவாஜி அவர்கள் இறப்பு, சிவாஜி சார் வந்து லெஜண்ட் மட்டும் கிடையாது, அவர் முன்னாள் நடிகர் சங்க தலைவர். அதுக்காக இவர் வந்து இழுத்து போட்டு எல்லாத்தையும் வேலையை செஞ்சு அதை வந்து கடைசி வரைக்கும் நின்று, ஏன்னா பிரபு சார் வந்து அமெரிக்காவில் எங்கேயோ வெளிநாட்டில் இருந்தார், அவர் வர்ற வரைக்கும் இருந்து வேலைகளை செஞ்சு, இது பிரபு சாரே என்கிட்ட சொன்னார், இப்போ டெத்து முடிஞ்சு அடக்கம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட கேப்டன் அவர்கள், சத்யராஜ் சார் அவர்கள் எல்லாருமே வந்து அங்கே இருந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவங்க வீட்லேயே இருந்து, அப்புறம் வந்து பிரபு சாரோட கையை வந்து கமலா அம்மாட்ட வந்து பிடிச்சி கொடுத்து, அம்மா உங்கள் பையனை பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்துட்டோம்மா, ஐயாவையும் நாங்கள் நல்லபடியாக வந்து அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேப்டன் சொன்னதாக அன்றைக்கி பிரபு சார் என்கிட்ட பேசும்போது அதை சொன்னார். ஸோ அப்படிப்பட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நடிகருங்கிறத விட முன்னாள் நடிகர் சங்க தலைவர் கடனை அடைச்சிருக்கிறார், உங்கள் இப்போ கட்டடத்தை உங்கள் சொத்தை பாதுகாத்து கொடுத்துருக்கிறார். அப்போ இதை நம்ம வந்து கரெக்டாக செய்யணும். 1000 காரணங்கள் நமக்கு இருக்கலாம், அது 1000 காரணங்கள் நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து விசால் சார் வந்து ஒரு அழுதுட்டு ஒரு பேட்டி கொடுத்தாரு, எல்லாருமே வந்து சொன்னாங்க அது லேட்டராக வந்து அதை சொல்லக்கூடாது. நீ லேட்டராக வந்ததுக்கப்புறமும் கூட அவ்வளோ பேரும் வந்து போய் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு போகிறாங்கல்ல, இவ்வளோ பேர் வந்துட்டு போகிறாங்களா, இப்போ நீங்கள் அது வாங்கலாம், நடிகர் சங்கம் ஒரு ட்ரிபியூட் பண்ணுங்களாம் கேப்டனுக்கு. இப்போ ஒரு நடிகருங்கிறதுனால தான் நான் பத்மபூஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அவ்வளோ நடிகர் சங்கத்தில் இருந்து எல்லா நடிகர்களும் வாங்க வந்து வேணாம், இப்போ எங்கேருந்து இல்லாமல் வர்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய லேடிஸ் வர்றாங்க, நான் கேட்குறேன் எப்படிம்மா அப்படின்னா, நாங்கள் ஆளுக்கு 1000 ரூபா போட்டு நாங்கள் வண்டி பிடிச்சி வந்திருக்கோங்க, எங்கள் வீட்டிலலாம் வந்து எங்கள் வீட்டுக்காரர்லாம் வந்து சொல்லுவார் ஏன் வந்து இவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு, நாங்கள் அங்கே போய் பார்க்கணுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் 1000 ரூபா போட்டு நாங்கள் 20 பேர் 20000 ரூபா வண்டியை பிடிச்சி வந்திருக்கோங்க. அவங்களுக்கு இருக்கிற உறுத்து கூட உங்களுக்கு இல்லையே, உன் நடிகருக்கு வந்த உறுத்து வரணும்ல. இப்போ வாங்க நீங்கள் வந்து அந்த குறையை நிவர்த்தி பண்ணுங்கள், அவ்வளோ பேர் வாங்க ஒரு கூட்டமாக வாங்க, இப்போ பத்மபூஷன் வந்திருக்குல்ல வாங்க, வந்துட்டு ஒரு ஒரு அஞ்சலி செலுத்திட்டு இந்த பத்மபூஷனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு அந்நியாரை பார்த்துட்டு போங்கலாம், ஒரு குறை தீர்ந்துடும்ல. அவர் மறைந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கட்சி நிர்வாகிகளாக இருக்கட்டும், கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் யாராவது தொடர்ந்து பேசியிருக்காங்களா சார் அந்நியார் கூட, இன்ன வரைக்கும் உங்களுக்கு எப்பவுமே நாங்கள் இருக்கோம், எப்போனாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு இன்ன வரைக்கும் ஆறுதலாக சொல்லக்கூடிய கட்சி தலைவர்கள் ஏதாவது மறுபடியும் பேசியிருக்காங்களா? இல்லை எனக்கு தெரிஞ்சு அவங்க பேசுனதை வெளியில் சொல்லலை. ஓகே, ஆனால் இருக்குது, பட் இருக்குது. சூப்பர் ஸ்டார்லாம் சார்லாம் வந்து பேசிட்டு தான் இருக்கிறாரு, ரஜினி சார் பேசிகிட்டு இருக்கிறாங்க, நிறைய நடிகர்கள்லாம் வந்துட்டு போகிறாங்க. MS பாஸ்கர் அண்ணன்லாம் வந்துட்டு அடிக்கடி அங்கே வந்துட்டு வந்து கும்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகிறாரு. ரோபோ சங்கர் வந்து அடிக்கடி வந்துட்டு போறாரு, நிறைய பேர் வந்துட்டு போறாங்க. விஷயம் அங்க ஒரு எனர்ஜி தான், அது ஒரு கோவில் தான், 100% கோவிலுக்கு வரும்பொழுது நீங்க சொன்ன மாதிரி பாலா வராரு, அங்க ஒரு அம்மா வந்து இந்த மாதிரி பையனுக்கு படிப்புக்கு இல்லைன்றாங்க, அது தற்செயலாக ஆன மாதிரி இல்லை, கேப்டன் அவர்களே ஒரு மாதிரி கனெக்ட் பண்ண மாதிரியான ஒரு விஷயம் தான் பார்க்கப்படுது. அவர் அதுதானே சார் அந்த இடத்தோட அந்த கோவிலோட மகிமையே அதுதானா? இல்லை நிச்சயமா, ஏன்னா நான் அது நான் தான் சொல்றேன், என்னுடைய சொந்த அனுபவமே ஒன்று. நான் வந்து வருஷ வருஷம் அவருடைய கையினால வந்து 100 ரூபா வாங்குவேன், சரி, கேப்டன் கையினால் 100 ரூபா வாங்குவேன். 100 ரூபா வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே வந்து ஒரு படம் வந்து கமிட் ஆகும், ஏதாவது ஃபோன் பண்ணி சீரியலோ படமோ, சார் இப்போ இந்த இத்தனாம் தேதியிலேருந்து ஃப்ரீயாக இருக்கீங்களா சார், ஷூட்டிங்கு தேவைப்படுது சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து நான் வந்து அவர் கையினால், ஏன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் நான் அவர் கையினால் பணம் வாங்கியிருக்கேன், இது நியூ இயருக்குலாம். இந்த வருஷம் வந்து சரி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணோம்னா, நானே போய் ஒரு 100 ரூபாவை கொண்டு போய் அவருடைய அந்த நினைவிடத்தில் வச்சு அந்த 100 ரூபாவை எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு நான் போய் கட்சி ஆஃபீஸில் உள்ளே போய் ரூமில் போய் உட்கார்றேன். உட்கார்ந்து அடுத்த நிமிஷமே எனக்கு ஃபோன் வருது, சார் மன்னார்குடியில் ஒரு 3 நாள் ஷூட்டிங் இருக்குது சார், உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா இப்போ அட்வான்ஸ் போட்டு வைக்கிறேன், உங்களுக்கு கூகுள் பே நம்பரை கொடுங்க அப்படிங்கிறேன். ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பாக நான் உணர்றேன், அந்த வைப்ரேஷனை நான் உணர்றேன். ஏன்னா அவர் கையில் வந்து பணம் வாங்கினா நமக்கு வந்து ஒரு லக் இருக்குது, அது நம்ம கிட்டத்தட்ட நான் வந்து அவரோட பயணம் பண்ண நாள்லேருந்து நான் அதை வாங்கிட்டுருக்கிறேன், பண்ணிக்கிட்டுருக்கிறேன், எனக்கு அந்த லக் இருக்குது. சினிமாவும் நல்லாயிருக்கு, அரசியல் நல்லாயிருக்கு, சீரியலும் போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ இல்லாதப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அந்த இது தெரியுது. ஸோ அந்த வைப்ரேஷன் இருக்குது. இப்போ வந்து கேபிஓ பாலா வந்து அடிக்கடி அவரும் வர்றாரு, ரோபோ சங்கர் தம்பி வந்த மாதிரி அவரும் வர்றாரு, வந்து அவரும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வாட்டி வந்துட்டார் அவர். ஸோ வர்றாரு, இப்போ வந்து அவருக்கு அவார்டு கொடுத்ததை கூட வச்சும் போது கூட அது வந்து அந்த படிப்புக்கு பணம்னு கேட்கும்போது டக்குன்னு எடுத்து கொடுக்குறாரு. அதெல்லாம் வந்து பெரிய ஒரு என்னென்னா, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் வாங்குகிற சம்பளம் வாங்குகிற நடிகர்கள்லாம் யோசிக்கிறாங்க, பட் 1000 கணக்கில் பணம் வாங்குகிற பாலாலாம் வந்து டப்புன்னு எடுத்து கொடுக்குறாருல, அந்த மனசு வரணும்ல,
அந்த மனசை வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து அது ஒரு விதையாக போட்டு போயிட்டார். நான் முதலே சொன்ன மாதிரி அது கேப்டன் வந்து விதைச்சிட்டு போயிட்டார்.